ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா சாம்பார் செய்ய போகிறோம். இந்த மெத்தடில் சாம்பார் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு வந்து தேவையான பொருள் ஃபஸ்ட்டு நான் வந்து அடுப்பில் வந்து சட்டியை வச்சுருக்கேன். நீங்கள் வந்து வாணல் எதில் வேணால் செய்யலாம். அதுக்கு வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் அதில் ஊற்றிக்கிறேன். நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் சாம்பார் செய்யுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் இந்த மெத்தடில் தான் செய்வேன். நான் எப்போ எப்போ என்னென்ன சேர்க்குறேன் நல்லா பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 3 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் கடுகு வந்து 1 ஸ்பூன் வந்து போட்டுக்கிட்டு, கடுகு வெடித்ததுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாய் அதெல்லாம் போட்டுட்டேன். போட்டுட்டு நம்ம இது நல்லா வதக்கணும். இந்த மாதிரி நல்லா வதக்கணும். வதக்கினா தான் அந்த வெங்காயம் வந்து அந்த எண்ணெயில் வதங்கும். நல்லா வதக்கணும், 1-5 நிமிஷம் வதக்கணும். சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை, ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. நல்லா இந்தமாரி வதக்கணும். நான் என்னென்ன சேர்க்குறேன்ட்டு நல்லா பாருங்கள், எப்போ எப்போ என்னென்ன சேர்க்குறேன்னு பாருங்கள். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். நான் உப்பு வந்து கம்மியாக தான் போடுவேன். நீங்கள் வந்து சாம்பார் செஞ்சதுக்கப்புறம் கடைசியில் உப்பு பத்தலைன்னா அப்போ போட்டுக்கலாம். ஏன்னா அதிகமாக ஆயிடுச்சுன்னா உப்பை எடுக்க முடியாது. கம்மியாக இருந்துச்சுன்னா அப்புறம் உப்பு போட்டு கூட நம்ம சாம்பார் சாப்பிட்லாம். சாப்பாடில் சாம்பார் ஊற்றி சாப்பிட்லாம். நான் வந்து 4 தக்காளி வந்து அரிஞ்சு வச்சுருக்கேன். 4 வெங்காயம், 4 தக்காளி, பெரிய பெரிய தக்காளியை அரிஞ்சு வச்சுருக்கேன். அந்த தக்காளியை போட்டுட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி இந்த தக்காளி, வெங்காயம், உப்பு இதெல்லாமே கலந்து நல்லா வதங்கும். உப்பு போட்டால் தான் நமக்கு நல்லா வதங்கும். தக்காளி வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதக்கணும். நான் கரண்டி சுடுறதுனால நான் வந்து பிடிச்சிட்டு, நீங்கள் வந்து துணி எதனா இருந்தால் பிடிச்சிட்டு அழகாக வதக்குங்க. நல்லா வதங்கிடும். இது வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து கேரட் பீன்ஸ் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி நம்ம காய் போட்ட சாம்பார் செய்ய போகிறோம். அதுக்கு நான் கேரட் பீன்ஸு, கத்திரிக்காய் இதில் தான் நான் செய்ய போகிறேன் சாம்பார். வேறு எதுவுமே போடல. கேரட் பீன்ஸு, கத்திரிக்காய், 2 கத்திரிக்காய் வந்து நான் அரிஞ்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி பெரு பெருசாக நம்ம வந்து சாம்பார் வந்து தண்ணி ஊற்றி வேக வைக்க பார்த்து எல்லா காய்கறியும் வெந்துடும். நல்லா வந்து இதை வதக்கிடணும். நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து இதுக்கு வந்து நான் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் ரெண்டு தான் நம்ம போட போகிறோம். பூண்டு வந்து இன்னும் சேர்க்கலன்னு நினைக்காதீங்க. பூண்டு வந்து நான் இப்போ சேர்க்க மாட்டேன். நான் கடைசியாக வந்து தண்ணி ஊற்றி வதக்கினதுக்கப்புறம் நான் பூண்டு சேர்ப்பேன். நீங்கள் அந்த மெத்தடில் செய்யுங்க. நான் வந்து மஞ்சத்தூள் வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்துக்கிட்டேன். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நம்ம நல்லா வதக்கணும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறம் என்னன்னா, இப்போ வந்து நான் பூண்டு வந்து சேர்க்குறேன். பூண்டு இப்போ சேர்த்துட்றேன் நான். அப்போ ஃபஸ்ட்டு வந்து தாளிக்கு பார்த்து பூண்டு சேர்க்க மாட்டேன். ஏன்னா தாளிக்கு பார்த்து நம்ம பூண்டு சேர்த்தோன்னா சாம்பாரில் வந்து பூண்டு வந்து கரைஞ்சிரும் நல்லா. அதனால் நான் பூண்டு வந்து கடைசியாக சேர்த்துப்பேன். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வந்து இந்த காய்கறியெல்லாம் நல்லா வேக விடணும். பூண்டு வந்து அப்பயே நமக்கு வெந்துடும். இப்போ வேகலைனா கூட நம்ம பருப்புலாம் ஊற்றினதுக்கப்புறம் அழகாக வெந்துடும். நான் பூண்டு வந்து கடைசியாக போட்டுட்டு, காய்கறிலாம் வதக்கினதுக்கப்புறம் பூண்டு கடைசியாக போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுவேன். இந்த மெத்தடில் நீங்கள் செய்யுங்க, சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும். வேறு எதுவுமே நம்ம சாம்பார் பொடி எதுவுமே போட தேவையில்ல. மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் மட்டும் போட்டு அழகாக செஞ்சிடலாம். ஒரு மூடி போட்டு நம்ம அழகாக வந்து இதை கொதிக்க வச்சிடலாம். நல்லா வேகணும். நீங்கள் வந்து பருப்பு வந்து நான் ஒரு ஒன்றரை டம்ளர் எடுத்துக்கிட்டேன் பருப்பு. இந்த 1.5 டம்ளரை எடுத்து நான் வந்து குக்கரில் போட்டு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து நல்லா கொலைய வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி இதில் எடுத்துக்கிட்டேன் நான். அப்புறம் வந்து ஒரு சின்ன சைஸில் வந்து புளி வந்து ஊற வச்சுக்கிறேன். கடைசியாக நம்ம புளி ஊற்றணும். ஊற வச்சு தண்ணி ஊற்றி வச்சிடலாம். நீங்கள் வந்து நான் வந்து குக்கரில் போட்டு ஆல்ரெடி பருப்பு போட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நான் கடைசியாக போடுவேன். 2 விசில் விட்டால் போதும் குக்கருக்கு. 2 விசில் பருப்புக்கு விட்டால் போதும். நான் 1 டம்ளர் பருப்பு போட்டிருக்கேன். 1 டம்ளர் பருப்புக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். விசில் தூக்கி விட்டு அழகாக நம்ம வேக வச்சிடலாம். பாருங்கள், வெஜிடபிள் காய்கறி நல்லா வெந்துருச்சு. கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி தான் வேகணும். நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வேக விடலாம்.
சாம்பார் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம திரும்பியும் வந்து ஒரு மூடி போட்டு நல்லா வந்து நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்துடணும், ஏன்னா நம்ம பூண்டு வந்து கடைசியாக பச்சையாக போட்டிருப்போம், அதனால் வேகாமல் இருக்கும். நான் நல்லா இந்த பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு, இந்த மாதிரி தான் கொதிக்கணும். இந்தமாரி கொதிக்க பார்த்தா வந்து நம்ம பருப்பு வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம், பருப்பு ஊற்ற போகிறோம். ஒரு டம்ளர் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் நான், நல்லா கொலைய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பருப்பை வந்து நான் ஊற்றிக்கிறேன் இதில். பருப்பு ஊற்றுனதுக்கப்புறம் தான் நம்ம புளி ஊற்றணும். பாருங்கள் பருப்பு ஊற்றியாச்சு. நீங்கள் வந்து நல்லா பருப்பு வந்து கடைஞ்சியும் ஊற்றலாம், இந்த மாதிரியும் பருப்பை வந்து பாருங்கள் இந்த மாதிரியும் இருக்கலாம். பருப்பு இந்த மாதிரி செஞ்சனா வந்து சாம்பார் வந்து கொஞ்சம் தண்ணியாகவும் இருக்கும். இது காய்ப்போட சாம்பார்னால நல்லாயிருக்கும். இந்தமாரி செஞ்சனா இந்த மெத்தடில் நீங்கள் செய்யுங்க. போட்டதுக்கப்புறம் நான் வந்து புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன், அந்த புளியை வந்து மேலே ஊற்றிக்கிறேன். இந்தமாரி நம்ம புளியை ஊற்றிட்டு நல்லா கிண்டி விடணும், சாம்பார் நல்லா கொதிக்கும். இதுலேயும் முருங்கைக்காய் கூட போடலாம். நான் முருங்கைக்காய்லாம் போடல, வெறும் காய் வெங்காயம், நான் வெறும் கேரட் பீன்ஸு கத்திரிக்காய் இது மூணு மட்டும் போட்டு அழகாக செஞ்சுருக்கேன் உங்களுக்கு. நம்ம வெறும் இந்த வெங்காயம் தக்காளி மட்டும் வச்சு கூட சாம்பார் செய்யலாம். நான் வந்து கேரட் பீன்ஸு கத்திரிக்காய் இது மூணுத்தையும் சேர்த்து செஞ்சுருக்கேன். ஒரு மூடி போட்டு நம்ம நல்லா மூடி நல்லா சாம்பாரை வந்து கொதிக்க விட்டுறலாம். பாருங்கள் நல்லா கொதிக்குது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சாம்பார். வீட்டில் செஞ்ச சாம்பார் நம்ம எந்த சாம்பார் பொடி எந்த மசாலா எதுவுமே போட தேவையில்ல. இந்த ரெண்டே ரெண்டு மசாலா இந்த மிளகாய்த்தூளும் மஞ்சத்தூள் இது ரெண்டு மட்டும் போட்டு அழகாக சாம்பார் செய்யலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி மேலே போட்டுக்கிறேன் நான். மேலே போட்டால் தான் வந்து கொதிக்க பார்த்து அந்த கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து சாராய் இறங்கி சாம்பார் வந்து நல்லாயிருக்கும். தாளிக்க பார்த்து ஃபஸ்ட்டு போடக்கூடாது, கடைசியாக சாம்பார் கொதிக்க பார்த்து தான் நம்ம போடணும். பாருங்கள் பூண்டு அழகாக வெந்துருச்சு. இந்த மாதிரி தான் பூண்டை வந்து கரெக்டாக வந்து எல்லாத்தையும் தாளித்ததுக்கப்புறம் பூண்டை போடணும். அந்த மெத்தடில் நீங்கள் செய்யுங்க. என்ன எப்படி சொல்லணும், அந்த மெத்தடில் செய்யுங்க, நல்லாயிருக்கும் சாம்பார். மூடி வச்சிடலாம். ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா கொதி விட்டதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணலாம். பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு, சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து பொரியல்லாம் தொட்டுட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் சாம்பார் எவ்வளோ டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லி தோசை சாப்பாடு சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். குருமா கூட செய்ய தேவையில்ல, இதையே நம்ம சாப்பிட்டுக்கலாம். மேலே நான் கொஞ்சோண்டு கொத்தமல்லி மட்டும் போட்டுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.